உண்மை. தர்மதுரை படம் எடுத்துட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது, இந்த படத்தை வந்து வாங்க வர்றான், நான் தயாரித்ததில் 25% கேட்குறான் சார், இவ்வளோ தான் சார் போச்சுன்னு. அதே படம் தான் 30 கோடி பண்ணுச்சு. மக்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா தூக்கிட்டு போய் அப்படி கொடுப்பாங்க, அதை மக்கள் பார்ப்பாங்க. அதுலேருந்து நான் ரிவ்யூ பண்ணுறவங்களே சொல்கிறேன், குண்டக்கு முண்டக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க. என்னத்துக்கு, அதுக்கு எதுக்கு ஏங்க, சினிமாலே வாழ்ந்துட்டு சினிமாலே எதுக்குங்க சொல்கிறேன். அஜித் சாரை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே அருகதே கிடையாது. அது சினிமாவே நம்பியிருக்கிற உங்களுக்கு அருகது கிடையாது. நீங்கள் என்ன என் படத்தை வச்சு அதை கிளாச்சினாலும் பரவாயில்ல கிழிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அது அவசியமே கிடையாது. சினிமாவை சினிமாக்காரனே கொள்ளாதீங்க. எவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, நல்லது கெட்டது அது போட்ட பணம் சாதாரண விஷயமா. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க போட்டதுக்கு 30 கோடி ரூபா இருக்கும், 10 கோடி ரூபா பட்ஜெட், ஆனால் 30 கோடியோட உழைப்பு இருக்குது இந்த படத்தில். என்னத்தை கிழிச்சாங்க வச்சாங்க, என்ன ஒரு மனுஷனோட உடம்பை பற்றியோ கலரை பற்றியோ சொல்கிறதுக்கு எவனுக்குமே துப்பு கிடையாது. நீ யாரா வெண்ண சொல்கிறதுக்கு, நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, என்ன வேணாலும் என்னை கிழிச்சுக்க. நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் விசித்திரன், அதை பார்த்துட்டு என்னை கிளி ஒப்ப சரி இல்லை அந்த படம்னா நான் சினிமா விட்ட போயிடுறேன். விசித்திரன் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், 30 கிலோ போட்டிருக்கேன், 30 கிலோ குறைச்சிருக்கேன், 6 வருஷம் 6 மாதம் உழைப்பு, பச்சை தண்ணி இல்லாமல் 30 நாள் இருந்திருக்கேன் நான். சினிமாவோட வழி தெரியும், வழியோட தாக்கம் தெரியும். நான் இன்னைக்கு சினிமாவை விட்டு போக மாட்டேன், எனக்கு மக்கள் இருக்கான், மக்கள் சப்போர்ட் இருக்கு. நான் உண்மையை பேசுகிறேன், உண்மையை சொல்கிறேன். எனக்கு அதனால் வந்து இவன் படம் கொடுத்தான் இவன் படம் பண்ணலான்னு எனக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. இல்லைன்னா நானே தயாரித்து நானே படம் எடுத்துகிட்டு போவேன். என்னை கை தூக்குறதுக்கு என் கடவுள் இருக்கா, பெத்த அப்பா இருக்கான், என் மக்கள் இருக்காங்க. நல்ல படம் எடுத்தியா உன்னை தூக்கி பிடிப்பான். யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. சினிமா பாவங்க 500 படங்கள், நான் துணைத்தலைவராக இருக்கேன், அதனால தான் நான் பேசுகிறேன். நான் நடிகனை மாத்திரம் இருந்தேன்னா ஐயோ பயந்துருவேன், இந்த டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான், அந்த தயாரிப்பாளர் சான்ஸ் கொடுப்பான் பயப்படுவான். நான் இல்லையா, நான் தான் என் தயாரிப்பாளர், நான் தான் நடிப்பேன், நானே வெளியிடுவேன் ஸ்டூடியோ நைன் மூலிமா. என் மக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நான் 6 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்ன என்ன வைரல் ஆகும்னு தெரியும், வைரல் ஆகியாச்சும் இந்த படம் வந்து வெளியே தெரிஞ்சு இந்த படம் பெருசாக ஆகட்டுமே. நியாயமாக தானே பேசுகிறேன், நான் சினிமாக்காக தானே இருக்கேன், நான் நியாயமாக உண்மையாக பேசுகிறேன். ரிவ்யூ பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, தப்பா தப்புன்னு சொல்லுங்க. அவனை ஒரு 150 கோடி போட்டு படம் எடுத்து வச்சிருக்கான், அசால்ட்டாக பேசிட்டு போகிறது இது சரியில்லை அது சரியில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பெத்த தாயை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சரி படத்துக்கு வருவோம். ஏன்னா நான் சென்சார் போர்டில் இருக்கேன்ல, அதனால் நான் சொல்கிறேன். படத்துக்கு வரும் மாயன். நான் வந்து விசித்திரன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வச்ச பேர் வந்து மாயன். அந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரத்தோட பேர் வந்து மாயன். அப்போ டைட்டில் வைக்க சொன்னார் முத்தையா, மாயன்னு வைங்கண்ணே விசித்திரனுக்கு பதிலாக அப்படின்னு. இல்லைண்ணே அது பாலா அண்ணா வச்சிட்டார் அப்படின்னு. இந்த மாயன் எவ்வளோ அர்த்தங்கள் சொல்லும் அப்படின்னுங்கிறது எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். இதோட உழைப்பு, இந்த ராஜேஷன்கிறவனோட உழைப்பு. மச்சா நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்குவேன், ஒரு 1000 பேர் நல்லா இருப்பான், அதுக்கு